வேண்டும் என்பதுதான் இதோட வகுப்போட முக்கியமான கொள்கை. இப்ப நான் வந்து இந்த வகுப்பை நான் மூன்றாக பிரிக்கிறேன். முதலில், உண்மையிலேயே அது கோவில் நிலம், கோவில் மனை, கோவில் நிலம், அதில் குடியிருப்போர், அதில் குடியிருப்போர்களுக்கான பிரச்சனை. அடுத்ததாக, தனிப்பட்ட நபர்கள் கோயிலுக்கு எழுதி வைத்து விடுவார்கள். தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட தானம் அளித்த நிலங்கள், தனிப்பட்ட தானம் அளித்த நிலங்கள், அந்த நிலங்களை பத்தி நம்ம பேச போறோம். மூன்றாவது, காலங்காலமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே கோயில்களுக்கு இருக்கின்றது என்று சொல்ற இனாம் நிலங்கள், கோயில்களுக்கு இருக்கிறது என்று சொல்ற இனாம் நிலங்கள், மொத்தமே மூன்று தான் இருக்குது. அந்த மூன்று சிக்கல் தான் இருக்குது: வாடகை சிக்கல், அப்புறம் வந்து உரிமை சிக்கல், தானம் அளித்த நிலங்களில் உரிமை சிக்கல், அப்புறம் இனாம் நிலங்களில் உரிமை சிக்கல் என்று நான் மூன்றா இத வகைப்படுத்துறேன். அப்படி பண்றதுல பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு எப்படி சொத்து வருது, மசூதிக்கு எப்படி சொத்து வருது அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது, இப்ப வருது அப்படின்னா, இப்ப ஒரு தனவந்தரோ ஒரு செல்வந்தரோ ஒரு தன்னுடைய சொத்துக்களை கோவிலுக்கு எழுதி வைப்பது வழக்கம். அதாவது, சொத்துக்கள் கோவிலுக்கு எழுதாமல் போய்விட்டால், கோயிலுக்கு எழுதாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் என்றால், கோயிலுக்கு எழுதாமல் போய்விட்டால் அது அரசுடைமை ஆகிவிடும். அது வாரிசுகள் யாரும் இல்லாத நிலையில், வாரிசுகள் யாரும் இல்லாத நிலையில் கோயிலுக்கு எழுதாமல் போய்விட்டால் அது அரசுடைமை ஆகிவிடும். அரசு எடுத்துக்கொள்ளும், வாரிசு இல்லாத சொத்து என்று எடுத்துக்கொள்ளும். அப்போ திரும்பி அரசிற்கு ஒரு சொத்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே இந்த நிலக்கிழார்கள் சமூகம், நிலவுடமையாளர் சமூகம் காலங்காலமாக அவரவர்களுக்கான சாதி கட்டமைப்புக்கான, அவர்களுக்குன்னா நாடு கட்டமைப்புக்கான ஒரு கோவிலை உருவாக்கி, அல்லது ஒரு கொத்து கிளை கட்டமைப்புக்கான ஒரு கோயிலை உருவாக்கி, அந்த கோயிலுக்கு கீழ் தங்களுடைய லைஃப் ஸ்டைலை உருவாக்கி, அதில் யாருக்காவது வாரிசு இல்லாத பொழுது அப்ப சொத்துக்களை அந்த கோவிலுக்கு எழுதி வைத்து விட்டால், அந்த சொத்து அந்த சமுதாயத்துக்குள்ளேயே இருக்கும், சமுதாயத்தை விட்டு வெளியே போகாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க பாண்டிச்சேரி பக்கத்துல பொம்மபுரம் ஆதீனம்னு ஒரு ஆதீனம் இருக்கு, மயில முருகர் கோயில் அவங்களுக்கு சொந்தமானது. பெரும்பாலும் இங்கு இந்த பகுதியில் இருக்கிற முதலியார்கள் அந்த முருகரை கும்பிடுறாங்க, முதலியார்கள் வேளாளர்களாக இங்க நிலம் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆதீனத்துக்கு எழுதி வைக்கிறாங்க. அந்த சொத்தை நிர்வாகம் பண்ண ஒரு மொட்டையை போட்டு ஒரு சாமியாரை உட்கார வச்சு அவரை, அவருக்கு வாரிசு இருக்கக்கூடாது, அவரு காப்பாத்திக்கணும். மதுரையிலயும் அதே போல ஒரு ஆதீனம் இருப்பாங்க, திருவாரூர்ல ஒரு ஆதீனம் இருப்பாங்க. காலங்காலமா இப்படி ஆதீனங்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு தனிப்பட்ட நபர்கள் அந்த காலத்துல எழுதி வைத்த சொத்துக்கள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் பழைய பழைய ஆதீனங்களுக்கு, பழைய ஆதீனம் என்றால் எஸ்டேட்னு அர்த்தம், ஆதீனம்னா ஏதோ ஒரு புனித பீடம் அப்படின்லாம் கிடையாது, அது ஒரு எஸ்டேட், அது ஒரு ஆதீனம்னா ஒரு எஸ்டேட். அந்த எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து ராஜாக்கள் எழுதி வச்சு விடுவாங்க இப்படி, அல்லது பெரிய பெரிய பிரபுக்கள் எழுதி வச்சு விடுவாங்க. அப்படி எழுதி வச்சு அவர்களிடம் வந்து அந்த நிலங்கள் பாதுகாத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம், அதாவது நெல் விளையும் பூமி, தமிழகத்திலே அதிகமாக அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அங்க நீங்க பெரிய பாறாங்கல்லோ மலையோ இதெல்லாம் அங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், கடலூருக்கு அப்புறம் அது கீழே எல்லாம் பள்ளம் தான். அதுக்கப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் முடிச்சிருச்சு, நீங்க அதுக்கப்புறம் போறீங்க ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் போனாலும் அதுவும் அதுக்கப்புறம் பள்ளம் தான், கீழே பள்ளம் தான். ஏன்னா நீங்க ஆறு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காவேரியா இருக்கட்டும் எல்லாம் கிழக்கு நோக்கி பள்ளத்தை நோக்கி வருகிறது. நீங்க நாம பெருந்துறை, மேட்டூர், சேலம், இதெல்லாம் மேடு, தமிழ்நாட்டோட மேடு இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்தாலே புரியும், டிராவல் பண்ணும்போது புரியும். நான் அரூர்ல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா தெளிவா எனக்கு தெரியும் அது மேடு. திருவண்ணாமலை வந்த உடனே தான் ஒரு பிளெயின்ஸ் ஆரம்பிக்கும், ஒரு சரியான ஒரு இது ஆரம்பிக்கும். அப்ப தமிழ்நாடு என்பது, அப்ப தஞ்சை பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல கிட்டத்தட்ட நிறைய நெல், அந்த மாவட்டத்துல, தஞ்சை மாவட்டத்துல
அந்த மாவட்டம் புவியியல் அமைப்புப்படி தஞ்சை மாவட்டம் இப்ப 3-4 மாவட்டமா இருக்கு. அந்த புவியியல் அமைப்புப்படி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல இருக்கிற விவசாய நிலங்களும் அந்த விவசாய நிலங்களை 3-3 ஏக்கரா அங்க இருக்கிற ஒரு 5 லட்சம் விவசாயிக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 3-3 ஏக்கர் கொடுத்துடலாம். அதே போல சவுத் ஆற்காடு மாவட்டத்தில் அப்படி மேல கடலூருக்கு வந்துருங்க, கடலூர்லயும் அதே போல 3-3 ஏக்கரா 5 லட்சம் விவசாயி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுத்துடலாம். அப்போ ஆனா என்னன்னா கடலூர்ல நிலம் 3-3 ஏக்கரா பிரிச்சு கொடுக்குற அளவுக்கு இங்க கடலூர்ல தரிசு நிலம் அரசு நிலம் இருக்கிறது. ஆனால் அங்கு விவசாய நிலம் இருக்கிறது, 3-3 ஏக்கரா பிரிச்சே கொடுக்க முடியாது. தனிப்பட்ட நபருக்கு நிலமே அங்க கிடையாது, கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. அங்க முழுக்க முழுக்க வந்து யாருக்கு இருக்குதுன்னா கோயிலுக்கு தான் அதிகமா இருக்கு. அதை விட்டா பெரிய பெரிய மிராஸ்தாரர்களுக்கு இருக்கு. அப்போ அந்த அந்த விவசாயம் பண்றவன் விவசாயம் பண்ணணும்னு போனா கடலூர் மாவட்டத்துல அவன் பிறந்திருந்தா அவன் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவான். கடலூர் மாவட்டத்துல பிறந்திருந்தா அவன் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவான். தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்திருந்தா அவன் வந்து அங்க குத்தகை எடுத்து தான் விவசாயம் பண்ணுவான். தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்திருந்தா அவன் வந்து குத்தகை எடுத்து தான் விவசாயம் பண்ணுவான். ஏனென்றால் அந்த நில உரிமையை கோவிலே அங்க நிறைய வச்சிருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் எஸ்டேட் நிலங்கள் அங்கு இருக்கிறது. சரிங்க ஐயா, தமிழ்நாட்டுலதான் உழுதவனுக்கே நிலம் சொந்தம், உழுதவனுக்கே நிலம் சொந்தம்னு சட்டம் போட்டாச்ச. அப்படி சட்டம் போட்டதுக்கு அப்புறம் அது வந்து அந்த உழுதவனுக்கு தானே நிலத்தை கொடுத்துடணும் அப்படின்னா, அது அந்த தஞ்சாவூர்ல எந்த மிராசு இருந்தாரோ அவருக்கு கீழே உழுதவன் இருந்தானா அவனுக்கு கொடுத்துடணும், மிராச வெளியே எடுத்து அனுப்பிடணும். ஆனா அதுவே கோயிலாக இருந்தால், குட்டி சைஸ் கோயிலாக இருந்தால் என்ன பிரச்சனைனா, டிராகன் ஃப்ரூட் ஒன்னு, டிராகன் ஃப்ரூட் எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க மேடம். அப்புறம் கோவிலாக இருந்தால், கோவிலாக இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த குடிவார உரிமை கோவிலுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்கிற விவசாயியை வெளியே அனுப்பி விடுகிறார். இதுதான் நடந்தது. அப்ப கோவிலின் போது கோவில் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கும் உரிமை கொடுக்காமல் பாதுகாத்து சட்ட பாதுகாப்பை அது ஏற்படுத்திக் கொள்கிறது. அப்படி சட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் திட்டம் போடும் பொழுது, அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி போடும் போது, பார்லிமெண்ட்ல சட்டம் போடும் பொழுது அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை கோவில் அனுப்பி அதை பேசி அதை முடிவு செய்து வந்து இது போல நீங்க வந்து கோயில் நிலங்கள் கோயிலுக்கு தான், நீங்க ஸ்ட்ராட்டஜி வந்து உழுதுவனுக்கு வகுக்க கூடாது அப்படின்னு அவர்கள் சொல்லி அதை செய்கிறார். அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால், 100 ஆண்டுகளா அனுபவிக்கிறோம், எங்களுக்கு கொடுத்துருங்க, பணத்தை நாங்க கோயிலுக்கு கட்டிடுறோம் அப்படின்னு சொல்ற ஸ்ட்ராட்டஜி அங்க போடணும். மக்களுக்கு விழிப்புணர்வு குறைவாக இருக்கும் இடங்களில் எல்லாம் மக்களிடமிருந்து நில உரிமை, அனுபவ உரிமை எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அதான் அப்ப முதல்ல கோயில் அந்த 2 சட்டமும் அவர் நிலங்களை பார்த்துக் கொள்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நிலத்தினுடைய உரிமை எதிர்காலத்தில் சாமானியனுக்கு இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக ஸ்ட்ராட்டஜி போடும் குழுவில் எப்பொழுதுமே இருக்கிறார். சட்ட வரைவு செய்கின்ற குழுவிலே தமிழ்நாடு ஆகட்டும் இந்தியாவாகட்டும் அந்த கமிட்டியில் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். அந்த வக்பு நலம் பேணுவதற்காக, சாமானியனுக்கு நலம் தனிப்பட்ட எங்களுக்கு கொடுத்துடக்கூடாது என்பதற்காக, இந்து அறநிலைத்துறை நிலம் பேணுவதற்காக அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஸ்ட்ராட்டஜி கமிட்டியில் அவர்கள் இருக்கிறார்கள், ஸ்ட்ராட்டஜி கமிட்டியில இருக்கிறார்கள். ஸ்ட்ராட்டஜி கமிட்டியில மட்டும் இல்லாமல் பாலிசிகளை உருவாக்கி மக்களுக்கு கிட்டத்தட்ட 500 வருடங்களாக 400 வருடங்களாக தஞ்சாவூரிலே குடிவார உரிமையிலே வெறுமென்றே குத்தகையிலே வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு அவனுக்கு இந்தா நீ 1-2 ஏக்கர் நீ வச்சுக்கோ நிரந்தரமா அப்படின்னு கொடுக்கல. சமீபத்துல நீங்க இலங்கையில சண்டை நடந்திருக்கு, முடிஞ்சிருக்குது. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடந்துச்சு. 3 ஏக்கர் 2 ஏக்கர் நீ போய் அந்த ஊர்ல அதை பார்த்துக்கிட்டு அங்க உட்காரு, குடிக்காணி ஆச்சு, செட்டில்மெண்ட் அங்க நடந்துட்டு இருக்கு.
அது போல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த மக்களுக்கு நிலத்தை பகிர்வது செய்யாமலே இருந்து விட்டார்கள். மக்களுக்கும் அதை பற்றிய பெரும் அதாவது எப்படி சொல்ல, அதை பற்றின விழிப்புணர்வு கிடையாது, அவர்களுக்கு பெருமளவு விழிப்புணர்வு கிடையாது, அது சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க மேல இருந்து போடுறாங்க. அப்போ இந்த ரெண்டு அமைப்பு வந்து சாமானியனுக்கு எதிராக ரெண்டு இடத்துல நான் செயல்படுதுன்னு நான் சொல்ல வரேன். ஒண்ணு ஒண்ணு ஸ்ட்ராட்டஜி போடுற இடத்துலயே இது வந்து சாமானியனுக்கு நிலம் இறங்காம தடுக்குது அப்படி என்பதை நான் சொல்றேன். அப்ப நாம எல்லாம் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடும் பொழுது, பேசும் பொழுது, அரசு கிட்ட பேசும் பொழுது அந்த சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வந்து நம்ம உரிமையை நம்ம மீட்டுக் கொள்ளலாம், அதை நாம செய்யலாம். அந்த அதை செய்யாம நாம இருக்கிறோம், அதை நாம நிச்சயமா செய்யலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அவர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுகிறேன் என்று நோட்டீஸ் கொடுப்பதன் மூலமாக இன்னும் சம்பந்தம் இல்லாத இடங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்கள் சட்ட துஷ்பிரயோகம் செய்து பல மக்களை மனநோயாளி ஆக்கி கொண்டிருக்கிறார், சாமானியர்களை மனநோயாளி ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு வேலையை அவங்க செய்யறாங்க அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதா வந்து வேறு துறை, நான் நிலம் பத்தி பேசுறேன், மீதி நிறைய பேர் பேசுறாங்க, HRNC யார்கிட்ட வக்பா இருக்கட்டும், ஊழல் செய்கிறார்கள் அதிகாரிகள், அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள், சிலை கடத்துகிறார்கள், திருடுகிறார்கள், அதெல்லாம் தனி, அதெல்லாம் வேறு ஒரு விசாரணை, வேறு களம். ஆனால் நிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டொமைன்ல அவங்க சாமானியனை எந்த இடத்துல பாதிக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி போடுறதுல இருந்தே அவங்க பாதிக்கிறாங்க. வரைவு ரெடி பண்ணும் போதே அவங்க கமிட்டியில உள்ள உட்காந்து மக்களுக்கு எதிராக அவர்கள் வேலை செய்கிறார்கள். அதற்கு அப்புறம் வந்து சாமானியர்கள் இல்லாம பிற சம்பந்தம் இல்லாதவர்களையும் என் சொத்துன்னு அவர்களுக்கு அத்துமீறி சட்ட துஷ்பிரயோகம் பண்ணி இடங்களை எடுக்கின்ற வேலையை செய்யறாங்க. இது 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 இந்த ரெண்டு வேலையும் செய்வதற்காக தொடர்ந்து தொடர்ந்து அரசு சட்டங்களில் ஒட்டு போட்டுக்கிட்டே வருது. அதாவது மக்களிடமிருந்து நிலத்தை பிடுங்குவதற்கு என்னெல்லாம் வந்து தன்னுடைய ஆயுதங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் சட்டத்தின் மூலமாக அதிகரித்து கொண்டு கொண்டே வருகிறது அப்படின்றத நான் செய்தேன். இப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, விழிப்புணர்வு அடைந்து விட்டால் HRNC நிலங்களில், வக்போர்டு நிலங்களில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக ஒரு எப்பொழுதுமே விழிப்பு குழுவோடு நாம் இருக்க வேண்டும். இருந்து இந்த விழிப்பு குழுவோடு இருந்து நாம் இந்த பரப்புரையை தொடர்ந்து செய்யும் பொழுது அவர்களுக்கு முன்கூட்டியே சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும். அதற்கு தான் வந்து முத்தாய்ப்பா இந்த அறக்கட்டளை மூலமாக இந்த பயிற்சியை